ஹாய் வெல்கம் ஆல் நம்ம வந்து வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சயின்ஸோட முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் டூ த்ரீ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து பார்ட் ஃபோர் பார்ப்போம் கரண்ட் அஃபேர்ஸோட பார்ட் டூ வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட் கொஷின் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் நைன்டீன் எயிட்டி நம்ம தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் காடுகள் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து ஈரோடு நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது ஆன்சர் ஜிம் கார்பட் தேசிய பூங்கா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது இந்த கன்ஹா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது இந்த துத்வா தேசிய பூங்கா வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ராஜாஜி தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்டில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் புகையிலை எந்த புகையிலை தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி அதாவது நிக்கோட்டியானா டொபேக்கம் அதுக்கப்புறம் நிக்கோட்டியானா ரஸ்டிகா நெக்ஸ்ட்டு புகையிலையில் இருக்கிற எந்த பொருள்னால நமக்கு வந்து அந்த அடிக்ஷன் வருதுன்னு கேட்பாங்க அது பேர் வந்து நிக்கோட்டின் ஏதோ நிக்கோட்டியனானே இருக்கும் ஏதோ நிக்கோட்டின் நெக்ஸ்ட் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போன்னு கேட்பாங்க மே தேர்ட்டி ஒன் நெக்ஸ்ட் கொஷின் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஏழு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது இந்த ஆணையத்தில் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சேர்மேன் நேம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்க நேம் வந்து பிரியங்க் கனுங்கோ நெக்ஸ்ட் கொஷின் சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கிய அதிக மகசூல் தரும் அறைக்குள்ள நெல் வகை எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏன் அதாவது ஐஆர் எட்டு அதோட இன்னொரு நேம் தான் அதிசய அரிசி அதாவது மிராக்கல் ரைஸ் ஸோ ரெண்டுமே ஒன்று தான் இந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது இந்த ஐஆர் எட்டு அரிசி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் எந்த இடத்துலனா நம்ம இந்தியா அதுக்கப்புறம் ஃபிலிப்பைன்ஸ் இந்த ரெண்டு இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஐஆர் எட்டு அரிசி வந்து எந்த ரெண்டு அரிசியோட ஹைப்ரிட் அதாவது எந்த ரெண்டு அரிசியோட கலவைன்னு கேட்பாங்க ஒன்று பீட்டா ரைஸ் இன்னொன்று வந்து டிஜியோ ஊர்ஜன் அதாவது இந்த பீட்டா ரைஸ் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற ரைஸ் இந்தோனேஷியா இந்த டிஜியோ ஊஜன் வந்து சைனீஸ் ரைஸ் சைனா ரைஸ் இந்த ரெண்டு ரைஸோட கலவை தான் ஐயா எட்டு இது எல்லாமே டென்த் புக் டேட்டா ஸோ இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் டாக்டர் போர்லாகுடன் இணைந்து பசுமை புரட்சியை கொண்டு வந்ததன் மூலம் எதை அறிமுகப்படுத்தினார் ஆன்சர் கோதுமை வகைகள் இதில் வந்து அரிசின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இந்த எம்எஸ் சுவாமிநாதன் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை இந்த டாக்டர் போர்லாக் இவர் தான் நார்மன் போர்லாக் இவர் தான் பசுமை புரட்சியின் தந்தை இந்த போர்லாக் வந்து நோபல் பிரைஸ் நைன்டீன் செவன்ட்டியில் வாங்கியிருப்பார் எந்த ஃபீல்டில் வாங்கியிருப்பார்னா அமைதிக்கு வாங்கியிருப்பார் பீஸுக்கு வாங்கியிருப்பார் இதெல்லாம் பார்ட் ஒனில் பார்த்தோம் நெக்ஸ்ட் கொஷின் உயிர்வழி தோற்ற விதியை வழங்கியவர் யார் ஆன்சர் எர்னஸ்ட் ஹக்கல் இந்த விதிக்கு இன்னொரு பேர் வந்து வழிமுறை தொகுப்பு கொள்கை இந்த ஏஜி டான்ஸ்லி தான் சுற்றுச்சூழல் அப்படின்ற டேர்மை வந்து உருவாக்கியிருப்பார் எக்காலஜி நெக்ஸ்ட் இந்த வால்டர் ரோசன் இவர் தான் பல்லுயிர் அப்படின்ற டேர்மை வந்து உருவாக்கியிருப்பார் அதாவது பயோடைவர்சிட்டி Next question தொல்லுயிரியலின் தந்தை என்று அறியப்படுபவர் யார் ஆன்சர் லியோனார்டோ டாவன்சி Next question மெண்டலின் இரு பண்பு கலப்பின் விகிதம் என்ன ஆன்சர் நைன் இஸ் டூ த்ரீ இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஒன் மெண்டல் தான் மரபியலின் தந்தை நெக்ஸ்ட் கொஷின் டிஹெச் மோர்கனுக்கு எப்போது நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆன்சர் நைன்டீன் நைன்டி த்ரீ இவர் வந்து மரபியலில் குரோமோசோமோட பங்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் தான் நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ் எதுக்காக நோபல் பிரைஸ்னு கேட்டாலும் கேட்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் விசையின் திருப்புத்திறனின் எசை அழகு என்ன ஆன்சர் நியூட்டன் மீட்டர் விசையின் திருப்புத்திறன் இதோட சிம்பிள் வந்து டவு இதோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் விசை டூ டிஸ்டன்ஸ் தொலைவு ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் டிஸ்டன்ஸ் தொலைவோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் ஸோ நியூட்டன் மீட்டர் நெக்ஸ்ட் கொஷின் ஒலியின் வேகம் என்ன அதாவது லைட்டு ஆன்சர் த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் இதை இப்படியும் சொல்லலாம் இல்லைனா கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணியும் சொல்லுவாங்க த்ரீ இன்டூ டென் பவர் ஃபைவ் கிலோமீட்டர் பர் செகண்ட் ஒரு சில புக்கில் எப்படி இருக்குன்னா த்ரீ லேக் கிலோமீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க த்ரீ லேக் கிலோமீட்டர் பர் செகண்ட் மூணுமே ஒன்று தான் இந்த த்ரீ ஃபார்ட்டி மீட்டர் பர் செகண்ட் வந்து சவுண்டோட எஸ்ஐ யூனிட் நெக்ஸ்ட் கொஷின் பின் வரும் எந்த ஒளி மிக குறைந்த ஒளிவிலகல் கோணத்தை கொண்டுள்ளது ஆன்சர் சிவப்பு இதுவே எந்த ஒளி வந்து மிக அதிக ஒளிவிலகல் கோணத்தை கொண்டுள்ளதுன்னா ஆன்சர் வந்து ஊதா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாட்டில் அலைநீளம் பற்றி பார்த்தோம் வேவ் லென்த் அதோட சிம்பிள் வந்து லேம்டா அதாவது அதிகமான அலைநீளம் கொண்டது எதுனா ரெட்டு கம்மியான அலைநீளம் வந்து ஊதா ஒய்லெட் இந்த ஒலிவிலகல் கோணம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அதிகமாக இருக்கிறது வந்து ஊதா கம்மியாக இருக்கிறது வந்து ரெட்டு ஸோ இதில் அதிகமாக இருக்கிறது இதில் கம்மியாக இருக்கும் ஏதாவது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் இன்னொன்று ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஒளிவிலகல் கோணம்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ரெக்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் செல்சியஸுக்கும் கெல்வின் வெப்பநிலைக்கும் என்ன தொடர்பு ஆன்சர் ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு டூ செவன்டி த்ரீ கே இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற ரிலேஷன் ஃபார்முலா வந்து கெல்வின் ஈக்குவல் டூ செல்சியஸ் ப்ளஸ் டூ செவன்ட்டி த்ரீ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இடத்துல செல்சியஸில் வந்து ஜீரோ டிகிரி வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு வைங்களேன் அப்போ என்ன பண்ணலான்னா கே ஈக்குவல் டு சிக்கு பதிலாக நீங்கள் ஜீரோன்னு போடுவீங்களா ப்ளஸ் டூ செவன்ட்டி த்ரீ ஸோ கேயோட வேல்யூ வந்து டூ செவன்ட்டி த்ரீ கிடைச்சிரும் அப்போது ஜீரோ டிகிரி செல்சியஸ்னா டூ செவன்ட்டி த்ரீ கெல்வின் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போது இந்த டூ செவன்டி த்ரீ கெல்வின் கூட மைனஸ் டூ செவன்ட்டி த்ரீ பண்ணும்போது என்ன கிடைக்குனா ஜீரோ கெல்வின் கிடைக்குமா ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் டூ செவன்டி த்ரீ பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மைனஸ் டூ செவன்ட்டி த்ரீ செல்சியஸ் கிடைக்கும் ஸோ இதுவும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தான் நம்ம புக்கில் வந்து இந்த டேட்டா தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த டேட்டா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இது இது தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் நீரின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு என்ன ஆன்சர் டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் இதோடய யூனிட் வந்து கெல்வின் மைனஸ் ஒன் இதுவே மெர்க்குரி மெர்க்குரினா ஹெச்ஜியா அதோட வேல்யூ வந்து எயிட்டீன் பாயிண்ட் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபைவ் இதுவே கிளாஸ் கண்ணாடி அதோட வேல்யூ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபைவ் நெக்ஸ்ட் கொஷின் ஓம் விதியின் வாய்ப்பாடு என்ன ஆன்சர் வி ஈக்குவல் டு ஐஆர் வீனா வால்டேஜ் வால்டேஜோட எஸ்ஐ யூனிட் வந்து வோல்ட் நெக்ஸ்ட்டு ஐனா கரண்ட் மின்சாரம் இதோட எஸ் யூனிட் வந்து ஆம்பியர் நெக்ஸ்ட்டு ஆர்னால் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னால் மின் மின்தடையோட எஸ் யூனிட் வந்து ஓம் ஓமோட சிம்பிள் வந்து இப்படி வரும் ஸோ இப்படி இருந்தால் ஓம்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கொஷின் நிக்ரோமின் தடை எண் என்ன இது வந்து இம்பார்ட்டண்ட் இது வந்து உங்களுக்கு தெரியுமா கொடுத்து வச்சுருப்பாங்க ஆன்சர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் மின்தடை எண் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நிக்ரோமுக்கு இதோடய யூனிட் வந்து ஓம் மீட்டர் மின்தடை எண்ணாக அதோடய யூனிட் வந்து ஓம் மீட்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மின்தடை எண்ணோடய யூனிட் என்னன்னு கேட்பாங்க அப்போ நம்ம ஓம்க்கு பதிலாக இப்படி போடலாமா சிம்பிள் மீட்டருக்கு பதிலாக எம் எழுதலாம் ஸோ இதுதான் மின்தடை எண்ணோடய யூனிட் நெக்ஸ்ட் கொஷின் எந்த ஊடகத்தில் ஒலி வேகமாக பயணிக்கிறது இது வந்து சவுண்டு ஆன்சர் திடப்பொருள் சாலிட்ஸ் சவுண்டை பொறுத்த வரைக்கும் திடப்பொருள் சாலிடில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணோம் அதுக்கடுத்து லிக்விட் அதாவது திரவத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணோம் ரொம்ப ஸ்லோவாக இதில் ட்ராவல் பண்ணோன்னா கேஸு அதாவது வாயுக்கல்லஸ் ட்ராவல் பண்ணும் நெக்ஸ்ட்டு வெற்றிடம்னு சொல்லுவாங்களா வேக்கம் அதில் வந்து சவுண்டு ட்ராவல் பண்ணாது இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட் இப்போ இதே கொஷின் வந்து இன்னொரு ஒலி அதாவது லைட் வந்து எதில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணோன்னா இந்த வெற்றிடம்னு சொல்கிறோன்னா அதில் தான் ஃபாஸ்ட்டாக டிராவல் பண்ணும் நெக்ஸ்ட் கொஷின் கோல்கொண்டா கோட்டை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஹைதராபாத் நெக்ஸ்ட் கொஷின் பாக்ஸைட் என்பது எதன் தாது இல்லைனா கனிமம் ஆன்சர் அலுமினியம் அலுமினியமோட அணியன் வந்து பதிமூணு நெக்ஸ்ட் கொஷின் பூமியுடன் ஒப்பிடும்போது சந்திரனில் ஈர்ப்பு விசை எவ்வளவு குறைவாக இருக்கும் ஆன்சர் ஆறு மடங்கு இதோ உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட் நெக்ஸ்ட் கொஷின் எந்த ஆண்டில் மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அழகுகள் பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் செவன்டீன் நைன்டி நெக்ஸ்ட் கொஷின் அளவுக்கோள் கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் வில்லியம் பெட்வெல் நெக்ஸ்ட் கொஷின் வேகத்தின் அழகு என்ன ஆன்சர் மீட்டர் பெர் வினாடி அதாவது மீட்டர் பெர் செகண்ட் நெக்ஸ்ட் கொஷின் துணி துவைக்கும் இயந்திரத்தின் செயல்பாட்டு கொள்கை என்ன ஆன்சர் மைய விளக்கு மைய விளக்குனால் சென்ட்ரி ஃபியூகல் சரிங்களா பார்ட் ஃபோரில் வந்து முக்கியமான டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பார்ட் ஃபைவ் நாளைக்கு பார்ப்போம் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோட பார்ட் டோ நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ